கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூல் ஸ்கல்ப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ்டு ஃபேட் லாஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லைப்போ செக்ஷன் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கூல் ஸ்கல்ப்டிங்கிறது நியூவாக லான்ச் பண்ணியிருக்க அட்வான்ஸ்டு நான் இன்வேசிவ் டெக்னாலஜி. அதாவது சர்ஜரி இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க ஃபேட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி தான் கூல் ஸ்கல்ப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நார்மலாக டயட் எடுத்து பார்த்துருப்போம், எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துருப்போம், என்ன தான் பண்ணாலும் ஸ்டபர்னாக இருக்க ஃபேட்டை வந்து நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ விசரல் ஃபேட்டு, ஜென்ரலைஸ்டு ஃபேட் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான ஃபேட் நம்ம பாடியில் இருக்கும். ஸோ கூல் ஸ்கல்ப்டிங்கிறது எந்தெந்த ரீஜனில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சின் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். இது தவிர்த்து ஆர்ம்ஸ், இன்னர் தைஸ், அவுட்டர் தைஸ், டம்மி, மேல் செஸ்ட், இந்த மாதிரி எல்லா ரீஜன்லையுமே நம்ம கூல் ஸ்கல்ப்ட் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்க ஃபேட்லேருந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் ஃபேட் செல்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் வித்தவுட் சர்ஜரி. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோப் அளவில் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். 35 minutes ஆகும் ஒரு ப்ரோப் முடியறதுக்கு. ஸோ அந்தந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரோப்ஸ் வந்து நம்ம அசஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 times கூட நம்ம கூல் ஸ்கல்ப்டிங் ரிப்பீட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் ரீஜனில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெயிட்டில் இம்பேக்ட் தெரியறதோ இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு ஓவரால் கேஜி லாஸ் பண்ணுறதோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதுலேருந்து இன்ச் லாஸ்லேருந்து நம்ம ஒரு பெர்மனெண்ட்டான சொல்யூஷனாக கூல் ஸ்கல்ப்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ப்ரோபுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணியிருக்க ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஸோ இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃப் ஃபேட் செல்ஸ் வந்து உங்கள் பாடியிலே டார்கெட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி கில் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஃபேட் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் டெத் ஆன பிறகு என்ன ஆகும்னு, உங்களுக்கு நார்மல் பாடி மெக்கானிசம்லேயே இது வந்து உங்கள் பாடியிலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ எக்ஸ்க்ரீட் ஆகும்போது என்ன ஆகுனா, இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஃபேட் லாஸ் சொல்யூஷனாக நம்ம இப்போது நார்மலாக காஸ்மெட்டிக் ப்ரொசீஜரில் வந்திருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து கூலிங் நம்ம பாடியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது, அந்த பர்டிகுலர் ரீஜனில் எக்ஸ்போஸ் ஆகிறதால உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜுமே வராது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதால உங்களுக்கு ஸ்கின்னுக்கான எந்த டேமேஜுமே இருக்காது. இது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சர்ஜரி இல்லாமல் ஃபேட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கூல் ஸ்கல்ப்டிங் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி செக்மெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.